ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சரேனா ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி மட்டன் எலும்பு சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1 kg வெறும் எலும்பு, ஆட்டு எலும்பு வாங்கியாச்சு. இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் எடுத்தாச்சு. இப்போது இந்த எலும்பை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த எலும்பு வந்து முங்குற அளவு நமக்கு தண்ணி இருந்தால் போதும், அதுதான் நமக்கு அளவு. இப்போ நம்ம எலும்பு வந்து எந்த அளவு எலும்பு இருக்கோ அந்த அளவு நம்ம தண்ணி விட்டாச்சு. ஸோ இது போதும். இப்போ நம்ம வேறு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தாச்சு. அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டாச்சு. 1 ஃபுல் பூண்டு, அதையும் போட்டாச்சு. 2 துண்டு இஞ்சி, அதுவும் போட்டாச்சு. இப்போது இதில் மிளகு மட்டும் நம்ம 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகு போட போகிறோம். மிளகு தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட், அதனால் நம்ம 1.5 டேபிள்ஸ்பூன் தாராளமாக போடலாம். அதே மாதிரி இது வந்து 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம். இது சின்ன வெங்காயம், இது 10-15 சின்ன வெங்காயம். இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருக்கோம், இந்த எலும்பை. அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எப்போவுமே சூப்புக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். அதே போல் மிளகு சீரகம் கொஞ்சம் அதிகமாக போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை நம்ம இப்போ இதோட சேர்க்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது நம்ம இந்த எலும்பு வேகுது இல்லையா, அதோட இதை சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போது முடியாதவங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க, எலும்பு பலவீனமாக உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மட்டன் எலும்பு சோப்பு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் சளி இருக்கவங்க கூட இதை நம்ம குடிக்கலாம், ஏன்னா நம்ம நிறையா மிளகெல்லாம் சேர்க்குறோம். இப்போது நம்ம எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஆவி வந்த உடனே நம்ம வந்து வெயிட் போட்டு அப்புறம் நம்ம ஸ்லோவாக வந்து 15 மினிட்ஸ் வச்சிடலாம். நமக்கு 15 மினிட்ஸில் நல்லா எலும்பு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது சித்தரத்தை செடி, அதோடைய இலை, அதையும் நம்ம இந்த மட்டன் சூப் ஆயிடுச்சு. ஸோ அதில் கலந்துக்கலாம். அப்புறமேல இப்போது நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் தான் வந்து சூப்புக்கு நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய், இது வீட்டில் ஆட்டி செஞ்ச நல்லெண்ணெய். அப்புறம் இதில் வந்து 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, அன்னாசிப்பூ, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இதை போட்டு நல்லா தாளிக்கலாம். அப்புறம் 1 கால் ஸ்பூன் சீரகம், 1 கால் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகு, 2-3 மிளகு. அப்புறம் அந்த சித்திரத்தை இலையும் போட்டிருக்கேன். இதோட 1 வெங்காயம், நல்லா நீல நீளமாக வெட்டின வெங்காயம், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஆனியனுக்கு தான் இப்போ உப்பு போடுறோம். நம்ம இன்னும் உப்பு எலும்புலையும் சேர்க்கலை, கடைசியாக தான் சேர்ப்போம். இதையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெந்த அந்த மட்டன் சூப்பில் வந்து நம்ம இந்த தாளித்த வெங்காயத்தை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ நான் அதில் வந்து தேவையான அளவு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து போடலை, வெறும் ஆனியனுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட அரிசி களைஞ்ச தண்ணி இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றும் போது அந்த சூப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் எலும்பு சூப் தயார். இது வந்து கோல்டுக்கும் சரி, கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். ஸோ இந்த முறைப்படி சமைச்சு பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் செரீனா ஸ்டுடியோ. ஹாவ் அ கிரேட் டே. வில் மீட் யூ இன் அனதர் யூஸ்ஃபுல் ரெசிபி. தேங்க் யூ.